மருதுவை பத்தி நான் என்ன சொல்லணும்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சு நினைவுகளை திருப்பி பார்த்து அப்படி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவரை பத்தி சொல்லணும்னா சட்டுன்னு உடனே என்னால சொல்ல முடியும். இது நான் இந்த ஒரு பேட்டிக்காக அப்படின்னு கிடையாது, இது ஒரு அவரை பத்தி சொல்ற ஒரு முக்கியமான தருணம் சொல்லிட்டு நான் சில முன்னாடி சொல்றேன். உண்மையாகவே மருது வந்து என் மேல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர். சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் இப்போ நான் வந்து தைரியமா என்னால் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க முடியும். அப்போல்லாம் நான் வந்து அவங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸா கிடையாது, ஒரு பிரமிப்போட ஒரு ரொம்ப பெரிய ஆட்களா ஒரு பெரிய நட்சத்திர பார்க்கத்தார் அவங்கள பார்க்குற மாதிரி தான் பார்த்தேன். என்னுடைய நண்பர் ரோஃப் மருதல் அப்படி தான். இன்னைக்கு அவர் அந்த வாழவராடும் அமலை புக்கு போட்டாரு, இப்போ அந்த ஸ்கெட்ச் புக்கு ஒன்று போட்டிருக்காரு. நான் வந்து ஒரு கால் நூற்றாண்டு காலமா அவருடைய கோடுகளை பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆனா இன்னைக்கு பார்க்கும் போதும் இது வந்து இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. அதுதான் வருது. நான் இந்த புத்தகத்தை வந்து நான் இல்லாத போது வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு போனாங்க. நான் ரொம்ப டயர்டா வண்டி வந்தேன், ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சுட்டு. பட் ராம் முழுக்க உட்காந்து இந்த திருப்பி 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 பார்த்துட்டு இருந்தேன். சில ஓவியங்கள்ல வந்து அது மறைஞ்சு நானா அப்படி நினைச்சுக்கிறேனோ இல்ல வந்து மறைஞ்சு அப்படி பண்றது இல்ல, எங்கேயோ சில ஓவியங்கள்ல வந்து நான் ஒளிஞ்சிட்டு இருக்கா எனக்கு ஒரு நினைப்பு. அதுக்காக நான் மருதுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா போகணும், ரொம்ப என்ன சொல்றது, ஒரு எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு அணு மாதிரி சொல்லணும்னா, எனக்குள்ள வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரு கலை நுணுக்கத்தோடு பார்க்கணுன்ற ஒரு விஷயத்தை வந்து மறைமுகமா எனக்குள்ள விதைச்ச ஒரு மருது தான். ஸோ மருது வந்து எனக்கு வந்து ஒரு நண்பர் மட்டும் இல்லை, ஒரு காலகட்டத்தில் ஆசிரியராக இருந்திருக்காரு, நண்பராக இருந்திருக்காரு. என்ன சொல்றது, நான் வந்து ஒரு மாதிரியான ஒரு மனுஷனாக உருவாகியிருக்கேன்னா அதில் ஒரு பங்கு மருதுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த தேவதையில வந்து நாங்கள் வந்து ஒரு 800 வருடங்களுக்கு முந்தைய ஒரு காலகட்டத்தை வடிவமைக்கணும் அப்படின்னும் போது மருது வந்து சில ஓவியங்களை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தோடனே எனக்கு நான் இன்னும் வந்து வீரபாண்டி கட்டபொம்மன் கர்ணன்ல இருந்து நான் மீளலை. அப்போவே நான் சினிமாவை படிச்சுட்டு அதெல்லாம் எப்படி பிறந்தது, எப்படி ஒரு அது கொண்டு நேரத்தில் அவர் இந்த இப்போ இந்த இந்த இதில் இருக்க இந்த மாதிரி ஒரு ஸ்கெச்சஸ் போட்டு கொண்டு வர்றாரு. என்னால் வந்து ஒரு ராஜா மேலாடை இல்லாம வெறும் ஒரு துண்டோடு சின்ன ஒரு அப்படி ஒரு 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 சின்ன ஒரு மணியோட இருந்தாலே ஒரு ராஜா அப்படின்றத வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. அப்புறம் வந்து அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி அவர் பழைய ஓவியங்களுடைய லைப்ரரியில இருந்து அப்புறம் பல கோவில் இருந்து எடுக்கப்பட்ட சிலைகள் இருந்து எல்லாம் எடுத்து காமிச்சு, இல்லைன்னா சார் நம்ம தமிழ் மன்னர்கள் வந்து எப்பவுமே கிரீடம் கிரீடங்கள்லாம் வச்சுக்கிட்டு இதே கிடையாது, மேலாடைகள் போட்டது கிடையாது. கிரீடங்கள்லாம் போட்டாங்க நீங்க கோவில் சிற்பங்களுக்குன்னா அது பிரத்யேகமா அந்த திருவிழா காலங்கள்லயும் ஒரு சடங்கு ரீதியாக தான் போட்டுப்பாங்க. ஆனா மக்கள் எப்பவுமே தமிழ் மன்னர்கள் வந்து மக்களோட மக்களை தான் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பாடம் நடத்தி தைரியம் கொடுத்து எனக்கு அந்த காலகட்டத்தை மீண்டும் கொண்டு வந்தார். இன்னைய வரைக்கும் அந்த பீரியட் ஃபிலிம்ஸ் தமிழ்ல சொன்னா தேவதை வந்து ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்குன்றதை எனக்கு வந்து ரொம்ப பெருமை. அதுக்கு மருது தான் காரணம்.